திருமணத்தின் பெயரில் ஆண்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்தது மட்டுமல்லாமல் பலரின் வாழ்க்கையை சிதைத்து வந்த சத்யா மற்றும் அவரது தோழி தமிழ் செல்வியின் மோசடி திருப்பூர் மற்றும் சுற்றுப்புறங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது ஒரு சாதாரண மோசடி அல்ல, பல ஆண்டுகளாக திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு மோசடி செயல். தாராபுரத்தைச் சேர்ந்த ராஜா, 29 வயதான இளைஞர், பேக்கரி மற்றும் கால்நடை தீவன விற்பனை கடை நடத்தி வந்தார். வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஆசையில் ஆன்லைன் மேட்ரிமோனியல் தளத்தில் பதிவு செய்திருந்தார். அந்த தளத்தின் மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சத்யா என்பவருடன் அவரது தொடர்பு ஏற்பட்டது. சத்யா, 30 வயதானவர், ராஜாவிடம் தனது திருமணத்திற்கு வரன் தேடிக் கொண்டிருப்பதாக கூறி அவரிடம் நெருங்கி பழகினார். மேலும் தமிழ் செல்வி என்ற தனது நண்பரையும் புரோக்கராக அறிமுகப்படுத்தினார். ராஜா மற்றும் சத்யா வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொண்டனர். இதனால் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது என்று நினைத்து அவர்கள் விரைவில் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். திருமணம் நடந்தபோது ராஜாவின் குடும்பத்தினர் சத்யாவுக்கு 12 பவுன் நகைகள் அணிவித்து பெரிய மாப்பிள்ளை அளவிற்கு மரியாதை செய்து அனுப்பினர். ஆனால் திருமணத்திற்கு பிறகு சத்யாவின் நடத்தை மாறியது. சத்யா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே சென்று வருவார். சில நேரங்களில் அவர் செல்போனில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பார். இது ராஜாவிற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒருநாள் சத்யாவின் செல்போனை பார்த்தபோது அவர் மற்ற ஆண்களுடன் எடுத்த புகைப்படங்களும் உரையாடல்களும் வெளிவந்தன. அதிர்ச்சியடைந்த ராஜா சத்யாவிடம் இதுகுறித்து விசாரித்தார். பதில் சொல்லாமல் சத்யா வீட்டிலிருந்து தப்பி ஓடினார். ராஜா உடனடியாக தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர். சத்யா இதற்கு முன்பே 55க்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணமாகி ஏமாற்றி அவர்களின் பணம் மற்றும் நகைகளை பறித்து விட்டார் என்பது தெரியவந்தது. சத்யா இந்த மோசடி செயலில் தனியாக இல்லை, அவரது தோழியான தமிழ் செல்வி புரோக்கராக செயல்பட்டு ஏமாற்று திருமணங்களை நடத்தி வந்தார். சத்யாவும் தமிழ் செல்வியும் இணைந்து பல ஆண்களின் வாழ்க்கையை சீர்குலைத்திருந்தனர். போலீசார் சத்யாவை புதுவையில் வைத்து கைது செய்தனர். சத்யா கைது செய்யப்பட்ட பிறகும் அவரது தோழி தமிழ் செல்வி தலைமறைவாக இருந்தார். சில நாட்கள் தொடர்ந்து நடந்த விசாரணையின் பிறகு தமிழ்ச்செல்வியின் செல்போன் சிக்னலை அடிப்படையாகக் கொண்டு கரூரில் வைத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். சந்தேகமற்றதொரு முறையில் சத்யாவும் தமிழ் செல்வியும் இணைந்து பல ஆண்களை ஏமாற்றி அவர்களது வாழ்க்கையை சீர்குலைத்தது மட்டுமல்ல, அவர்களது சொத்துக்களையும் பறித்தனர். இந்த மோசடி கும்பல் பெண்களிடமிருந்து இடைத்தரகராக செயல்பட்டு பலர் மீது நம்பிக்கை வைக்க வைத்தது. சத்யா மற்றும் தமிழ் செல்வி பல ஆண்களை ஏமாற்றி அவர்களது சொத்துக்களை பறித்திருந்தாலும் சட்டத்தின் முன்னிலையில் தப்பிக்க முடியவில்லை. இந்த கும்பலை கைது செய்ததால் பலரின் வாழ்க்கை சீராகி அவசர முடிவுகளை எடுக்காமல் பரிசீலனை செய்து செயல்பட வேண்டும் என்பதற்கான சிந்தனையை இந்த சம்பவம் ஏற்படுத்துகிறது.